வேதநாயகம் மருத்துவமனை வழங்கும் சிறுநீரக கற்கள் புதிர் விலகல் பொதுமக்களுக்கும் மருத்துவ சகோதரர்களுக்கும் சிறுநீரக கல் நோய் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் தெளிவுபடுத்தப்பட்ட கலந்துரையாடல் பன்மொழி காணொளி. அன்பு நண்பர்களே, வணக்கம். நான் இன்று பிரபல சிறுநீரக மருத்துவர் திரு டாக்டர் எஸ் வி கந்தசாமி அவர்களுடன் கலந்துரையாடலில் இருக்கிறேன். டாக்டர் வணக்கம், வந்தமைக்கு நன்றி. டாக்டர், நீங்கள் சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட நோய்க்கான சிகிச்சைகளை நன்கு அறியப்பட்டவர். எனது சொந்த உறவினர்கள் பலர் உங்கள் திருப்தியான வாடிக்கையாளர்கள். ஆகையால் இந்த கவலைக்குரிய சிறுநீரக கல் நோய் பிரச்சினையை பற்றி மக்களின் நன்மைக்காக விரிவாக எடுத்துக்கூற வேண்டுகிறேன். நன்றி. ஆம், நிச்சயமாக இந்த சிறுநீரக கல் நோய் பிரச்சினையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனெனில் இந்த நிகழ்வு அபாயகரமான விகிதத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த நோய்க்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் மாறிவரும் வாழ்க்கை முறைகள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் சில பொதுவான காரணங்களாக இருக்கலாம். நன்றி டாக்டர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் மேற்கொண்ட சிகிச்சையை ஒப்பிடுகையில் இன்று உங்கள் நோயாளிகளுக்கு நீங்கள் அளிக்கும் சிகிச்சை எவ்முறையில் மாறியுள்ளது? ஆம், நிச்சயமாக சிறுநீரக கல் உருவாவதற்கான காரணங்களை நாம் இப்போது நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிகிச்சையானது சமீப காலத்தில் முன்பு அளித்து வந்த அறுவை சிகிச்சை போல் அல்லாது கதிர் அலை மூலமாகவோ அல்லது சிறிய துவாரங்கள் மூலமாகவோ செய்யப்படும் அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளன. இது பல மக்களுக்கு தெரிவதில்லை. எனவே எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு வீடியோவை உருவாக்கியிருக்கிறோம். இது அனைவருக்கும் சிறுநீரக கல் நோயை பற்றி சிறந்த விளக்கத்தையும் அதை எவ்வாறு கையாளுவது என்பதும் கற்றுக் கொடுக்கும். அருமை, நன்றி டாக்டர். சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய முழு வீடியோவையும் பார்க்க கீழே காணப்படும் பச்சை சதுரத்திற்குள் உள்ள சிறு படத்தை தேர்ந்தெடுக்கவும். அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து வரும் பொதுவான கேள்விக்கான பதில்களை கொண்ட வீடியோவை பார்க்க கீழே காணப்படும் மஞ்சள் சதுரத்திற்குள் உள்ள சிறு படத்தை தேர்ந்தெடுக்கவும். இது மருத்துவ நிபுணர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது.